வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்று வாழ்த்து. ஒடிஷா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் மோகன் சரண் மாஜி. இரண்டு துணை முதலமைச்சர்கள், 13 அமைச்சர்கள் பதவியேற்பு. இத்தாலியில் நடைபெறுகிறது G7 உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை அப்புலியா பயணம். குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து. 5 இந்தியர்கள் உட்பட 40 அதிகமானோர் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 24 தேதி தொடங்குகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள். வேளாண்மைத்துறையின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 20 தேதி முதல் 29 வரை நடைபெறும். அவைத்தலைவர் அப்பாவு பேட்டி. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா அமெரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். ஆந்திர மாநில புதிய முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அண்மையில் நடந்து முடிந்த ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. இதையடுத்து ஆட்சியை கைப்பற்றிய தெலுங்கு தேசம் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கு சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கண்ணாவரம் பகுதியில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் அப்துல் நசீர் சந்திரபாபு நாயுடுவுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரஜலந்தருக்கும் நியாயம் சேகூர ஸ்தானனி தைவ சாட்சிகா பிரமாணம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்டோர் அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தெலங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை இத்தாலி பயணம் மேற்கொள்கிறார். 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. பிரதமருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவும் இத்தாலி செல்கிறது. இத்தாலியின் அப்போலியா பகுதியில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு வரும் 13 தேதி முதல் 15 தேதி வரை நடைபெறுகிறது.
G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி 14ஆம் தேதி நாடு திரும்புகிறார். இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். G7 உச்சி மாநாட்டில் ரஷ்யா யுக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் இத்தாலி பயணம் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா, பிரதமரின் இந்த பயணம் G7 நாடுகள் இடையிலான உறவுகளை மேம்படுத்த பயனுள்ளதாக அமையும் என்றார். இஸ்கே பாரே மே வார்த்தா ஹோ சகே மே ஆப்கே சங்யான் மே யே லானா சாஹுங்கா கே ஜஹான் தக் இஸ் விஷய கா முக்கிய பிரஷ்ன் ஹே ஹம் இஸ் பே வார்த்தா லகாதார் பஹலே தின் சே ஹீ ஆர் காஃபி வியாபக் ரூப் சே ஜோ ஹே ரஷ்யன் அதிகாரியோ சே, ரஷ்யன் வியவஸ்தா சே, ரஷ்யன் நேதித்வ சே ஆர் உன்கே ஜோ சிஸ்டம் கே பாகி பாக் ஹே உன்சே கர்தே ஆயே. ஒடிஷா மாநில புதிய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து ஒடிஷா மாநில சட்டப்பேரவைக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 147 தொகுதிகளில் பாஜக 78 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் புவனேஸ்வரில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். துணை முதலமைச்சர்களாக கே வி சிங் தியோ, பிரவாதி ஃபரீதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் புவனேஸ்வர் ஜனதா மைதானத்தில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் மோகன் சரண் மாஜிக்கு ஆளுநர் ரகுபர் தாஸ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பும் செய்து வைத்தார். ଓ ନିଷ୍ଠା ରଖିବି, ଭାରତର ସାର୍ବଭୌମତ୍ୱ ଓ ଅଖଣ୍ଡତା ରକ୍ଷା କରିବି, ଓଡ଼ିଶା ରାଜ୍ୟର ମୁଖ୍ୟମନ୍ତ୍ରୀ ରୂପେ ମୋର କର୍ତ୍ତବ୍ୟ ଶ୍ରଦ୍ଧା ଓ ଶୁଦ୍ଧ ଅନ୍ତର୍କରଣରେ ଧନ୍ୟବାଦ ପିନ୍ନର 2 துணை முதலமைச்சர்களும் 13 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜே பி நட்டா, முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 இந்தியர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவைத்தின் தெற்கே உள்ள மங்கஃப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. கீழ்த்தளத்தின் சமையலறையில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த தளங்களுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இவ்விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 41 பேர் உயிரிழந்திருப்பதாக குவைத் துணை பிரதமர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை கூறியுள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் நிலைமை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரக அதிகாரிகள் செய்ய தயாராக உள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இவ்விபத்து குறித்து தமது சமூக வலைதள பதிவில் அதிர்ச்சி தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் குவைத் விபத்து குறித்து தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக இந்திய தூதரகம் சார்பில் தொலைபேசி தொடர்பு எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்குவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள அவர், இந்த கூட்டத்தொடர் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளார். முதல் கூட்டத்தில் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் மக்களவைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களவை கூட்டத்தொடரின் 264வது அமர்வு வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நிர்மலா சீதாராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தில்லியில் உள்ள நிதித்துறை அமைச்சகத்திற்கு அவர் வந்தபோது நிதித்துறை செயலாளர் டி வி சோமநாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அப்போது நிர்மலா சீதாராமனுடன் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரியும் உடனிருந்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல்காந்தி இன்று அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அப்போது நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ராகுல்காந்தி, 400 தொகுதிகளுக்குமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என முழக்கங்களை எழுப்பிய பாஜகவினர் அந்த வெற்றியை பெறவில்லை என குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்திருப்பதை முடிவுகள் எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் கூறினார். இந்திய ஏழை மக்களே தனது கடவுள் என்றும் ராகுல்காந்தி தனது பேச்சில் குறிப்பிட்டார். இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ராணுவ செயல்களுக்காக மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் வேண்டுகோளை ஏற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தேர்தல் பொருட்கள் ஆகியவற்றை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விமானப்படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. குறிப்பாக லடாக் உள்ளிட்ட சிக்கலான பகுதிகளுக்கும் ஹெலிகாப்டர்கள் மூலம் தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதற்கு விமானப்படையின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு விமானப்படை நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சாலை விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டம் மல்லவன் பகுதியில் சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த பகுதியின் அருகே இருந்த வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி கவிழ்ந்ததால் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று உடல்களை மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரங்கலை தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த மாதிரி 20 பாக்ஸ் 40 பாக்ஸ் பண்ற சில்ட்ரன் பிசினஸ் எல்லாம் தேராது மேடம். மொத்தமா இன்னைக்கு 500 பாக்ஸ் தூக்கிடுவோம். என்ன சொல்ற ஆரோக்கியம், 500 பாக்ஸ் இன்னைக்கு தூக்கணுமா மேடம்? ஆமா மேடம், 4 வருஷமா இப்படி தானே போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி சில்ட்ரன் சேலரியா 50 100 சம்பாதிச்சுட்டு இருக்காது? பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. வேளாண்மை துறையின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பிலான 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிடுவதற்கான 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டோவேட்டர்களை வழங்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளிப்பதற்கான டிராக்டர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது கடந்த 3 ஆண்டுகால ஆட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசில் பங்கேற்க வாய்ப்பில்லாத போது 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என வினா எழுப்புபவர்களுக்கு பதில் அளித்துள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை அறிந்தவர்களுக்கும் இந்த வெற்றியின் பலன் குறித்து நன்கு தெரியும் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது மத்தியில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு கடிவாளம் என்றும் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் சட்டப்பேரவை கூட்டம் குறுகிய காலம் மட்டுமே நடைபெறுவதாக கூறினார். வரும் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை காலை மாலை இரு வேளைகளிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நேற்று அறிவித்தபடி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இதனிடையே விளமங்கோடு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தாரகை கத்பட் இன்று பேரவைத் தலைவர் முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாரகை கத்பட் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை அகற்ற தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பேசிய அவர், கடந்த 1 ஆண்டில் தமிழகத்தில் 346 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு மையங்களிலும் பள்ளிகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள், தோட்ட தொழில்களில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதில்லை என்றும் அமைச்சர் கணேசன் குறிப்பிட்டார். நம்முடைய தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக குழந்தை தொழிலாளர்கள் எந்த பணியிலே அமர்த்தினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய தொழிலாளர்கள் துறை சிறப்பாக செயலாற்றி வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் 1/4/2023 முதல் 30/4/2024 வரை 346 குழந்தை தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது நம்முடைய அரசால் பல்வேறு மையங்களிலே மறுவாழ்வு பள்ளிகளிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் வாழ்வு சிறப்படைய அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணல் கொள்ளையை தடுக்காமல் இருப்பதற்காகவே ஆறுகளின் நடுவே தடுப்பணைகளை கட்ட அரசு மறுக்கிறது என குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பாமக மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். எங்களுக்கு தடுப்பணை கட்டணும். தாவரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஓடுற கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்குது. பாலாத்துலேயும் சரி, காவிரியில் வைகை ஆற்று, தாமிரபரணி போன்ற தென்பண்ணை போன்ற ஆறுகள்லாம் எல்லாத்துலேயும் எங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு கடைக்கு தடுப்பணை கட்டணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, இது ஒரு இயக்கமாக நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன் கட்ட மாட்டுறாங்க? மணலை கொள்ளடிக்கணும்னு.
கடந்த ஆட்சி காலத்திலும் சரி இந்த ஆட்சி காலத்திலும் சரி மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆத்திலையும் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க, கட்ட மறுக்கிறாங்க. அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக பேமா காண்டு மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் பாஜக 46 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் இட்டா நகரில் இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தற்போதைய முதலமைச்சர் பேமா காண்டு பாஜக சட்டப்பேரவைக்குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். மக்களவையில் இயற்றப்பட்ட 3 புதிய முக்கிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து தாம்பரம் மாநகர் காவல்துறையினருக்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தற்போதுள்ள குற்றவியல் சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்கள் ஆகியவற்றை ரத்து செய்வதற்கு மக்களவையில் பாரதிய நியாய சங்கீதா 2023, பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 ஆகியவை கடந்த 2023 டிசம்பர் 25 தேதி இயற்றப்பட்டன. மேலும் 33 பிரிவுகளில் தண்டனையும் 83 பிரிவுகளில் அபராதமும் கூடுதலாக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 சட்டப்பிரிவுகள் நீக்கப்பட்டும் 20 சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டும் உள்ளன. இந்த புதிய சட்டங்கள் 1/7/24 முதல் அமலுக்கு வருவதை அடுத்து இச்சட்டங்கள் குறித்து காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் பணியாற்றும் அனைத்து நிலை காவலர்களுக்கும் சுழற்சி முறையில் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரி, மேலக்கோட்டையூரில் உள்ள காவலர் பொதுப்பள்ளி உள்ளிட்ட 7 இடங்களில் சுமார் 300 அனைத்து நிலை காவலர்களுக்கும் 3 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சட்டங்களை செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் நியாயமான நேரக்கட்டுப்பாடு மற்றும் ஆதார அடிப்படையிலான விசாரணையை உறுதி செய்வதற்கும் இந்த பயிற்சி உதவும். புதிய சட்டங்களின்படி பாதிக்கப்பட்டவருக்கு 3 ஆண்டுகளுக்குள் நீதி கிடைக்கும். வழக்குகளில் கட்டாயம் வீடியோகிராபி மற்றும் தடயவியல் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். காவல்துறையால் பறிமுதல் செய்யப்படும் முழு செயல்முறைகள் மின்னணு சாதனங்கள் மூலம் வீடியோகிராபி செய்யப்பட வேண்டும். இதற்கான பயிற்சி மூலம் புதிய சட்டங்கள் குறித்த சரியான புரிதலுடன் காவல்துறையினரின் தன்னம்பிக்கை மேம்படும். கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் இந்திய ராணுவத்தின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து இன்று தொடங்கியுள்ளது. இந்த பேரணியை தென்னக ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் RM ஸ்ரீனிவாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கிய இந்த பேரணி பெங்களூரு, ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலி, சர்ச்சூர், லடாக்கில் உள்ள நியோமா ஆகிய இடங்களை கடந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தை சாலை வழியாக கடந்து திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தை அடைய உள்ளது. பேரணியின் போது இந்திய வீரர்களின் தியாகம் மற்றும் தேசபக்தியை வீரர்கள் எடுத்துரைக்க உள்ளனர். இந்த பயணம் நமது போர் வீரர்கள் மற்றும் பீரங்கி படைப்பிரிவு மற்றும் ராணுவத்தின் நீடித்த மனப்பான்மையை சான்றாக விளங்குகிறது. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12 தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படாததை கண்டித்து நாகை மாவட்டம் ஆதத்தூர் பாசன வாய்க்கால் கதவணையில் மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12 தேதி பாசனத்திற்கு திறந்துவிடப்படுவது வழக்கம். ஆனால் கர்நாடகத்தில் இருந்து உரிய தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்து சேராததால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதன் காரணமாக 400,000 ஹெக்டேர் விளைநிலங்களில் குறுவை சாகுபடி தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த வள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இதில் 252 பயனாளிகளுக்கு 1,37,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனை வழங்கி பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு ஜனாபந்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மூன்று சக்கர வாகனம் கேட்டு மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் மனு அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மூன்று சக்கர வாகனம் வழங்க உடனே உத்தரவு பிறப்பித்தார். அரிய நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் அவர் குணமடைந்து வழக்கம் போல் நடமாட தொடங்கியுள்ளார். 28 வயதான கர்ப்பிணியான அவர் கை மற்றும் கால்கள் செயலிழந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு GBS என்னும் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவருக்கு IVIG சிறப்பு மருந்து செலுத்தப்பட்டதால் குணமடைந்தார். பின்னர் மகப்பேறு பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு எவ்வித பாதிப்புமின்றி குழந்தை பிறந்தது. தற்போது பூரண குணமடைந்துள்ள அந்த பெண் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மங்களநாயகி அம்மன் கோயிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் இசைக்க புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் 4 வயது குழந்தைக்கு H9N2 என்ற வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது. அண்மையில் அக்குழந்தைக்கு இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. முன்னதாக கடந்த 2019 இந்தியாவில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதையும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் பக்ரீத் பண்டிகைக்காக 8 அரசு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான வர்த்தகமும் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு June 14 முதல் 21 வரை பங்களாதேஷில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 இந்தியா பங்களாதேஷ் இடையேயான சர்வதேச எல்லையில் அமைந்துள்ள மேற்கு வங்கத்தின் தினஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹிலிலேண்ட் துறைமுகம் மூடப்படும் என அந்த துறைமுகத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கிடையேயான 3 விரைவு ரயில்களும் பக்ரீத் விடுமுறை நாட்களில் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் முக்கிய ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்கா அணிகள் மோதுகின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 8 இந்த ஆட்டம் தொடங்குகிறது. இது இந்த தொடரின் 25 ஆட்டமாகும். கிரிக்கெட் விளையாட்டில் தற்போது அமெரிக்க அணியும் வலுவான அணியாக மாறியிருப்பதால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தமிழகத்தில் ஒருவார காலத்திற்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலமும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் மணிக்கு 65 வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.